ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சூஃபிஸ் டெரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எலக்ட்ரோ ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டர், எலக்ட்ரோ ஹைட்ராலிக் வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன். ஸோ அந்த வால்வை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம், ட்ரபுள் ஷூட் பண்ண போகிறோம். என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் வால்வ்ஸ் வந்து ஒரு 10-15 வால்வ்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் பார்த்திங்கன்னா, 10 வால்வ்ஸை வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஷிப்போட அக்கோமோடேஷனுக்கு அவுட் சைடு வந்த உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்கோ ஹோல் 14 தான் இருக்குது. ஸோ அதில் உள்ள வால்வ் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ரெக்டிஃபை பண்ணலாம். வாங்க. ஸோ நான் என்னோடய பக்கெட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கெட்டில் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸு அண்டு சம் டூல்ஸ் வந்து இந்த வால்வை ரிப்பேர் பார்க்குறதுக்குள்ளது வந்து நான் வச்சுருக்கேன். நான் இப்போ கார்கோ ஹோல் 14 என்டர் ஆக போகிறேன். ஸோ இந்த ஹேச் கவரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பேர் பூபி ஹேச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேச் கவரை வந்து ப்ராப்பராக செக்யூர் பண்ணியிருக்கணும். செக்யூர் பண்ணலை அப்படின்னா நம்ம கீழே இறங்கும்போது அது வந்து நம்ம மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக செக்யூர் பண்ணிக்கிட்டு நான் வந்து உள்ளே இறங்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் 14 எஃப்சின் போட்டிருக்கேன்ல, அது வந்து ஃபெயில் க்ளோஸ் வால்வ், சரியா? ஸோ ஐசிஎஸ் டேக் நம்பர் வந்துட்டு 1602627 அண்ட் வால்வ் நம்பர் பார்த்தீங்கன்னா 250V269034. இது வந்து ஓட பலாஸ்ட் டேங்கோடைய ஹோல் 14 ஸ்டாபோர்ட் செட் R134 அந்த டேங்க்குடைய வால்வ். ஸோ இது வந்து நான் ஆப்ரேஷனலாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம், என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஹோலில் வந்து ஒவ்வொரு டெக்காக வந்து நம்ம கீழே போகணும், போயிட்டு அந்த வால்வ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வால்வ் வந்து மிடில் டெக்கில் இருக்கும், இல்லைன்னா பாட்டம் டெக்கில் இருக்கும். ஸோ நம்ம அதை தான் வந்து இப்போ தேடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் போர்ட் சைடு வழியாக உள்ளே வந்திருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வால்வ் கண்ட்ரோல் கேபினட் நம்பர் 13 போட்டிருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வால்வை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து கார்கோ ஹோலில் லோக்கல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வால்வ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கா, சர்க்யூட் பிரேக்கர்ஸு, டைமர்ஸு அண்ட் வந்து வால்வ் ஆப்ரேட்டிங் மாடல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம், நான் சொன்ன நம்பர் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ஸோ ஐசிஎஸ் நம்பர் நான் என்ன சொன்னேன், 1602627 சொன்னேன். எஸ் இந்த இருக்குது, இந்த இது தான் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம இங்கே ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு மாடல் ஆக்சுவலாக, ஓகேவா? இப்போ வால்வ் வந்து க்ளோஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓப்பன் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா வால்வ் வந்து ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆகலைன்னா தெர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ், என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நம்ம என்ன செக் பண்ணுவோம், டியூட்டி இன்ஜினியர் ஒரு இன்ஜினியர் வந்துட்டு பேசிக்காக என்ன செக் பண்ணுவாங்க அண்ட் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியலன்னா செகண்ட் இன்ஜினியர்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. செகண்ட் இன்ஜினியர் சால்வ் பண்ண முடியலன்னா எலக்ட்ரிஷியன் வந்து பார்ப்பாரு. ஸோ இப்போ தேர்ட் இன்ஜினியர், பேசிக்காக ஜூனியர் இன்ஜினியர் நான் வந்துட்டு இந்த வால்வை வந்து செக் பண்ண போகிறேன். அண்ட் வால்வ் வந்து இப்போ ஓப்பன் இருக்கா, க்ளோஸில் இருக்கா? இப்போ இங்கே வந்து இண்டிகேஷன் வந்து க்ளோஸில் காமிக்குது, பட் லோக்கலில் என்ன இண்டிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வால்வு, ஸ்டார்போர்ட் சைடில் இருக்கக்கூடிய வால்வு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பம்பை வச்சு தான் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஹைட்ராலிக் பம்பை வச்சு தான் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நம்ம ஹைட்ராலிக் பம்ப் கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மேலே வந்து ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம், கண்ட்ரோல் கேபினெட்லேருந்து ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் கேபினெட்லேருந்து ஓப்பன் ஆக மாட்டிருக்கு அப்படின்னா பேசிக்காக என்னென்ன செக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஹைட்ராலிக் ஹோஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சு, இது வந்து எமர்ஜென்சி பம்ப், ஹைட்ராலிக் பம்ப் சரியா. ஸோ இந்த எமர்ஜென்சி பம்பை வச்சு தான் வால்வ் வந்து ஓப்பன் ஆர் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஐசிஎஸ்லேருந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா. ஸோ பேசிக்காக என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த ஹைட்ராலிக் எல்பியூ வால்வோடைய மோட்டார். இந்த மோட்டார் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளே வந்து இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பாக்ஸு, இதில் வந்து கெப்பாசிட்டர் இருக்கும், சொலினாய்ட் காயில் இருக்கும், சொலினாய்ட் வால்வ் இருக்கும், அண்ட் பிசிபி போர்டு இருக்கும். ஸோ லேட்டராக வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்போ பேசிக்காக நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, நான் வால்வ் கண்ட்ரோல் கேபினெட்லேருந்து ஓப்பன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மோட்டார் ஷுட் ரன், மோட்டார் வந்து ரன் ஆகணும். மோட்டார் வந்து ரன் ஆகலை அப்படின்னா சம் ப்ராப்ளம் வித் எலக்ட்ரிக்கல் சரியா, கெப்பாசிட்டர் போயிருக்கலாம், இல்லை பிசிபி போர்டு வந்து அடிபட்டிருக்கலாம், இல்லை விசிசி கேபினெட்டில் வந்துட்டு ஃபியூஸ் போயிருக்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் என்ன இருக்கலாம், ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு, அண்ட் ஸ்டில் மோட்டார் ரன் ஆகுது பட் வந்து வால்வ் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா, ஆயில் லெவல் வந்து கம்மியாக இருக்கலாம், அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய சொலினாய்ட் காயில் வந்துட்டு பேர்ன்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா சொலினாய்ட் வால்வ் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வால்வ் ஓப்பனிங் இண்டிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த தெரியுது பார்த்தீங்களா, ஸோ வால்வ் வந்து ஹரிசாண்டல் லைனில் இருக்குது. இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை வால்வு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்பி வால்வ்ஸ் எல்லாமே பட்டர்ஃப்ளை வால்வாக தான் இருக்கும். ஸோ வால்வ் வந்துட்டு இப்போ க்ளோஸில் இருக்குது. ஸோ இது வந்து வெர்டிக்கல் பொசிஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் பொசிஷன் அர்த்தம். ஸோ வால்வ் கண்ட்ரோல் கேபினெட்டில் போய்ட்டு ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் வால்வ் ஓப்பன் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது ஆயில் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்குது. எஸ் எனிவேஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு வால்வ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, மோட்டார் ரன் ஆகுது வால்வ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, ஆயில் லெவல் வந்துட்டு நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 160.26.27. ஸோ இந்த வால்வ் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் ஓப்பன் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ க்ளோஸ்டு லைட்டில் வந்துட்டு எல்இடி லைட் வந்து இண்டிகேஷனில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு ஓப்பன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இண்டிகேஷன் வந்துட்டு இன்னும் சேஞ்ச் ஆகலை, பட் கீழே போய் பார்க்கலாம் மோட்டார் ரன் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சவுண்டு கேட்குது இல்லையா. ஸோ மோட்டார் வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ ஆயில் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால தான் வால்வ் வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டேருக்கு. ஸோ மோட்டார் ரன் ஆகுது, லைட்டாக டேர்ன் ஆகுது, பட் ஆயில் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால ஓப்பன் ஆக மாட்டேருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், மோட்டரை வந்துட்டு பேர்ன்ட் ஆகாமல் தடுக்கணும். ஸோ பேர்ன்ட் ஆகிச்சு அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளம். ஸோ மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயில் ரீஃபில் பண்ணுறோம், பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அகெயின். ஓகேவா, 60.26.27 பார்த்தீங்கன்னா டைம் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மீன்ஸ் ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு, வால்வ் வந்து ஓப்பன் ஆக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ஐசிஎஸ்ல அலாம் கொடுக்கும், இன்ஜின் ரூமில் அலாம் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ளோஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஸோ வந்து மோட்டாரை வந்து ஸ்டாப் ஆகிரும். ஓகேவா. ஸோ நம்ம ஆயில் எங்கே ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டேங்க்கு, சைட் சைட் கிளாஸ், டாப் சைட் கிளாஸ். ஸோ இந்த சைட் கிளாஸ் வழியாக நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். என்ன ஆயில் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் 32. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆயில் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் சைட் கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைட் கிளாஸ்.
ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஃபனல் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் லெவல் எதனால் குறையுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் லீக்கேஜினால தான் குறையுது. ஸோ ஆயில் வந்துட்டு, ஸோ நான் கொண்டு வந்த ஆயில் இது தான், 10XL32 ஹைட்ராலிக் ஆயிலு. ஸோ ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நான் 100 வந்து ஒரு ஹேண்டில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு ஹேண்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஆயில் லெவல் வந்து ஃபில் பண்ணியாச்சு, மேக்ஸிமம் லெவல் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ சைட் கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டைட் பண்ண தேவையில்லை, லைட்டாக டைட் பண்ணால் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப வால் கண்ட்ரோல் கேபினெட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வால்வ் வந்து ஓப்பன், மோட்டர் ரன் ஆகுது, வால்வ் ஓப்பன் ஆகிச்சு அப்படின்னா ஓகே. வால்வ் ஓப்பன் ஆகலை, ஸ்டில் வந்து வால் ஓப்பன் ஆகலை அப்படின்னா சம் அதர் ப்ராப்ளம், நீட் டு செக் மோர். ஓகேவா? ஸோ அகெயின் டு த பொசிஷன், வால்வ் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ஆயில் ஃபில் பண்ணிட்டு வந்து வால்வ் ப்ரெஸ் பண்ண ஓப்பன் சிக்னல் கொடுத்த உடனே இங்கே லைட் எரியுது. ஸோ அந்த டைமில் வந்து, லாஸ்ட் டைமில் வந்து லைட் எரியலை, தட் மீன்ஸ் வால்வ் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம கீழே போய் பார்க்கலாம் வால்வ் ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா, வால்வ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு, வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கு பாருங்கள். ஸோ பேசிக்காக இந்த எல்பியு வால்வோடைய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் லெவல் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஆயில் லெவல் கம்மியாக இருந்ததுனால தான் இந்த எல்பியு வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஸோ நம்ம ஆயில் ரீஃபில் பண்ணிட்டோம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஒர்க் ஆகுது. ஸோ இன்னொரு டைம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவேன். ஸோ ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம ஜாப் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் சொல்லிட்டு காமிக்குதா, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, சொலினாய்ட் வால்வ் வந்துட்டு டிஎன்எர்ஜைஸ் ஆகிரும். ஸோ ஆயில் வந்துட்டு வால்வில் வந்து ப்ரெஷர் கொடுக்காம பேக் டு த டேங்க், டேங்குக்கே போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா, ஃபுல் சிக்னல் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா, திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கார்கோ ஹோல்டுக்கு போயிடலாம். ஸோ ஓப்பன் பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ண உடனே ஓப்பனுங்கிற சிக்னல் வந்து வந்துருச்சு, தட் மீன்ஸ் வால்வ் இஸ் ஒர்க்கிங்.
ஸோ கைஸ் எனக்கு கொடுத்த 10 valves ஒரு வால் வந்து சரி பண்ணிட்டேன், மிச்சம் 9 valves இருக்குது. ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து டைம் இவ்வளோ தான் வீடியோ வந்து எடுக்க முடியுது. ஸோ மிச்சம் 9 valves நான் ஒவ்வொரு கார்கோ ஹோலில் ஓடி போய் செக் பண்ணணும், செக் பண்ணிட்டு நான் திரும்ப ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப், பை.